ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஹெச்சிஎல் ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹெச்சிஎல்ல ப்ரீ ஓடிபி ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அசஸ்மெண்ட், அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட், இது எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து சில பேருக்கு விர்ச்சுவலாக இருக்கும், சில பேருக்கு ஃபிசிக்கலாக இருக்கும். எனக்கு வந்து விர்ச்சுவல் ஜாயினிங். ஸோ அந்த விர்ச்சுவல் ஜாயினிங் அன்னைக்கு இசைன் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து என்னோட சைனு, என்னோட ரெண்டு விட்னஸோட சைனு எல்லாமே இசைன் தான் பண்ணணும். எதில் இருந்துன்னா ஜாயினிங் ஃபார்ம்ஸ்லேருந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் வரைக்கும் இசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறது தான், அது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து 2-3 டேஸ் கழித்து லேப்டாப் கலெக்ட் பண்ண சொல்லி மெயில் வந்திருந்தது. ஸோ அந்த லேப்டாப் கலெக்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1 வீக் டைமில் நம்ம எப்போ வேணாலும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் டேட்டில் போகாமல் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப், மவுஸ், சார்ஜர், பேக் இது தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிப்போர்ட்டிங் மேனேஜர் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் மேனேஜர் தான் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவங்க சொல்கிறது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சில பேருக்கு ஆர்எம் கால் பண்ணி சொல்லுவாங்க, சில பேருக்கு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து ஸோ நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டெமோ ப்ராஜெக்டாக இருக்கணும், நிறையா கோர்சஸ் நமக்கு மை ஹெச்சிஎல் வெப்சைட்டு எல்லாத்தோட அக்சஸ்மே கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கான ஹெச்சிஎல் அவுட்லுக் மெயிலு, மை ஹெச்சிஎல், தென் டீம்ஸு, இது எல்லாத்தோட அக்சஸ்மே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம மை ஹெச்சிஎல்ல போயிட்டு மேண்டட்டரி கோர்சஸ் இருக்கும். ஸோ அந்த மேண்டட்டரி கோர்சஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதோட அவங்க ப்ராஜெக்ட், டெமோ ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ண சொல்லி ஒரு 10 டேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் சில பேருக்கு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து அவங்கவுங்க டொமைன் பொறுத்து ட்ரைனிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ சில பேருக்கு டைரெக்டாக ப்ராஜெக்டில் என்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற மெஜாரிட்டி பேருக்கு ட்ரைனிங் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 55 டேஸு ஆர் 65 டேஸ், 2-3 மந்த்ஸ் இருக்கும் இந்த ட்ரைனிங்கு. ஸோ இந்த ட்ரைனிங் அப்போ நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ட்ரைனிங்ஸோடைய அசஸ்மெண்ட்ஸு, தென் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம ட்ரைனிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு டெவலப்பர் ரோலா, டெஸ்டிங் ரோலா, டீபகர் ரோலா, இந்த ரோல் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி டெய்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து யோகா, மெடிடேஷன், தென் ஏதாவது டிஐஒய், டான்ஸ் ஃபன், இந்த மாதிரி சில மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அதோட தென் ஜென்ரலான இண்டக்ஷன் மீட்டிங்ஸு, ஸோ நம்ம டொமைன் பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இண்டக்ஷன் மீட்டிங்ஸு, அப்புறம் ஹெச்ஆர் கனெக்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ராஜெக்டில் என்ரோல் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரைனிங்ஸு. ஸோ இந்த ட்ரைனிங்ஸ்லலாம் நம்ம முடித்தாதான் அவங்க நம்மளை ப்ராஜெக்டே என்ரோல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சில பேரை வந்து டைரெக்டாகவும் ப்ராஜெக்டில் என்ரோல் பண்ணுறாங்க, அது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் யாராவது ஹெச்சிஎல்ல ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.